வணக்கங்க ஹாப்பி தீபாவளி விஜிபி மெரின் கிங்டம் அதை பற்றி நான் ரிவ்யூ தாங்க இப்போதைக்கு நான் போட போகிறேன் ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ப்ளேஸ் யார் யாரெல்லாம் வந்துட்டு பார்க்கலையோ முதல்ல போய் பாருங்கள் நிச்சயமாக வந்துட்டு என்ஜாய் பண்ணுவீங்க ரொம்ப வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான பே ப்ளேஸு அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு நம்ம வந்து வெளிநாடு போனால் தான் இந்த மாதிரி ஒரு இடம் பார்க்க முடியும் அப்படின்னு நம்ம நினச்சிகிட்டு இருந்த எல்லாருக்கும் இது ஒரு வரப்பிரசாதங்க ரொம்ப அருமையான ப்ளேஸு அது மட்டும் இல்லாமல் வந்து ஆறுநூறுக்கும் மேற்பட்ட மீன்கள் இருந்தது அங்கே அது மட்டும் இல்லாமல் வண்ண வண்ணமாக வண்ண வண்ணமாக வந்து அழகழகாகவும் ரொம்ப அற்புதமாகவும் இருந்ததுங்க நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக வந்துட்டு என்ஜாய் பண்ணுவீங்க அது மட்டும் இல்லைங்க அதில் வந்து ஸ்கூபா டைவிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போடுறாங்க அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சிஜன் ப்ளஸ் மாஸ்கு எல்லாமே கொடுத்து உங்களை வந்து அந்த டைவிங்க்கு உள்ளே கூப்பிட்டுட்டு போகிறாங்க கொஞ்சம் காஸ்ட்லி தான் ஆனால் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன் லைஃப் டைமில் ஒன் டைம் வந்து கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அந்த அளவுக்கு அருமையாக இருந்தது ஃபஸ்ட்டு போகிற வழியிலே பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த த்ரீ டி ஃபிலிம் மாதிரி விஎக்ஸோ விஆர்ஓன்னு சொல்லிவிட்டு ஒன்று போட்டிருந்தாங்க அது ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படின்ற மாதிரி கிட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க என்ஜாய் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபிஷ்ஷு சம்மந்தப்பட்டதுதாங்க ஃபோட்டோஸ் வந்து டிசைன் டிசைனாக எடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் வந்து நிறைய பார்த்திங்கன்னா நம்மளே வந்து கடலுக்குள்ளே போனால் எப்படி ஃபோட்டோஸ் எடுக்கலாமோ அந்த மாதிரிலாம் நிறைய வந்து விஷயங்கள்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க நீங்கள் போனீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக தெரியும் உங்களுக்கே வந்து அந்த அழகை வந்து நீங்கள் ரசிக்கலாம் கடலுக்கு அடியில் நம்மளால் போய் எல்லாத்தையும் பார்க்க முடியாது ஆனால் வந்து கடலுக்கு அடியில் என்ன இருக்கோ அதை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறமேட்டி வந்து உங்களுக்கே புரியும் நான் சொன்னது எந்த அளவுக்கு வந்து உண்மை அப்படின்னு சொல்லிவிட்டேன் ஒரு டனல் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க நீங்கள் வந்து பொறுமையாக வந்து அது உள்ளே நீங்கள் போகும்போது உங்களை சுற்றி வந்து உங்களுக்கு மேலே அப்புறம் உங்களை சுற்றி வந்து மீன்கள் வந்து போயிட்டு வந்துகிட்டு இருக்க மாதிரி வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வந்து இது ஃபிஷ் ஃபீடிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் கொடுக்குறாங்க அந்த டைமுக்கு நீங்கள் போனீங்கன்னா ஃபிஷ்ஷுக்கு வந்து எப்படி சாப்பாடு கொடுக்குறாங்கன்றதையும் நீங்கள் வந்து பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் வந்து அங்கேயே வந்து கம்பேரிங்க்கு ஆள் இருக்காங்க அந்த கம்பேரிக்கிட்ட போய்ட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு கொஷின்ஸ் இருந்ததுன்னா உங்களுடைய கேள்விகள் என்ன ஏதுன்றதை நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு இந்த மீன் சம்மந்தப்பட்ட கேள்விகளுக்கு அவங்க வந்து பதிலும் வந்து சொல்கிறாங்க அதனால் தயவுசெய்து வந்துட்டு போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள் மீனுக்கு ஃபுட்டு வந்துட்டு போடும்போது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கும்பலே அந்த இடத்துல இருக்கும் ஏன்னா வந்து உங்களால் இதை வெளியே எங்கேயும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது அதனால் நிச்சயமாக போய் பாருங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க முக்கியமாக வந்து உங்கள் வீட்டில் ஃபேமிலியோடு போங்க இதுக்கு மேலே வரக்கூடிய விஷுவல்ஸ் அத்தனையும் ஒரு தனிமையில் உட்காந்து அமைதியாக வந்து வாட்ச் பண்ணி பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் என்ஜாயும் பண்ணுவீங்க நிச்சயமாக வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கங்க